கைஸ், நீங்கள் ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை சாக்லேட்லேயே பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து அதைத்தான் நம்ம வந்து பண்ண போகிறாரு. இவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஸ்ட்ராபெரி தேவையானதெல்லாம் அந்த இதெல்லாம் ஹாட் ஷேப்பில் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இந்த வந்து ஓட்டை போட்டுட்ருக்காரு. இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன இதாக தெரியும்ல, அதுக்காண்டி இது ஸ்ட்ராபெரி பழத்தில் வச்சுட்டுருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பாதாம் பருப்பு வந்து இது பண்ணிட்டாரு. பாதாம் பருப்பு இது பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து அப்படியே ஒரு ஜெல்லு மணிக்கு அப்படியே வச்சுருவாரு. அப்படியே அப்படி நின்றுக்கிறது அதை எடுத்து அந்த ஓட்டையாக இருந்துச்சுல அதுக்குள்ளெல்லாம் வச்சுட்டு அப்படியே இவர் வந்து சாக்லேட் இதை ஊற்றுறாரு. நிறைய ஊற்றின பிறகு இப்போ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த மேலே உள்ளதுக்கு வந்து கலர் கொடுத்துட்டாரு, ரெட் கலர் கொடுத்துட்டாரு. அடுத்து வந்து இலை ரெடி பண்ணுறாரு, இலைக்கு வந்து பச்சை கலர்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ரிசிம்லாம் மணிக்கே ரெடி பண்ணுறாரு. கேசிப்பா நீங்கள் நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்தாலும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஒரு நாள் ஆச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எஸ்என் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடல அப்படின்னா பச்சை கலர் ஹார்ட்டாக கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து ஸ்ட்ராபெரி வந்து பண்ணி முடிச்சாட்டு ஃபினிஷிங் டச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதான் கைஸ் ஃபினிஷிங் டச், பார்த்துக்கோங்க கைஸ்.